வணக்கம் பாலகிதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்லட்டுமா கதையோட தலைப்பு வந்து நம்ம தாழ்வு மனப்பான்மை உயர்வை தடுக்கும் தாழ்வு மனப்பான்மை உயர்வை தடுக்கும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய சக்தி நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாமலே நான் ஒன்றுக்கு லாய்க்கில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது சே பார் எவ்வளோ பெரிய ஆளு நான் எத்தனை ஒன்று இருக்கேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்மளை நாமே தாழ்த்திக்கும் அதை பற்றிய ஒரு கதை அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் ஒன்றா வசிச்சது சந்தோஷமா இருந்தது உன்னோட ஒன்று பழகி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அந்த காட்டில் ஒரே ஒரு காகம் மட்டும் என்ன பண்ணும் யார் கூடயும் சேராதான் யார் கூடயும் சேராமல் தனியாகவே இருக்கும் யாராவது அது கூட வந்து வா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இது போகாதான் அது காரணம் என்னென்னா அந்த காகத்தோட மூக்கு வந்து கொஞ்சம் நீளமாகவும் வளைஞ்சும் இருக்குமா அதனால் அது என்ன நினச்சிக்கோம் நான் பார்க்குறதுக்கே ரொம்ப அறுவறுப்பாக இருக்கேன் அதனால் என் மூக்கை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க தப்பி தவறி நான் யார் கூட போய் பேச போய் அவங்க உடனே என் மூக்கை பற்றி கிண்டல் பண்ணால் என்னால் தாங்க முடியாது அழுகை வந்துடும் நான் கடவுள் என்ன இப்படி படைச்சாரோ என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நான் யார் கூடயும் சேரவும் முடியாது அப்படின்னு அது நினச்சிக்குமா ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் வந்து அப்படி நினைக்காதப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த காக்கா கேட்காதான் இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அந்த காட்டில் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கிறப்போ பக்கத்து காட்டிலேருந்து எல்லோரையும் அந்த திருவிழாவுக்கு ராஜா சிங்கராஜா கூப்பிட்ருப்பார் அந்த காடே ஒரே ஜா ஜாலியாக கலன்னு இருக்கும் எல் பக்கத்து காட்டிலேருந்து எல்லா மிருகங்களும் வரும் ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்து காட்டின் தலைவர் வரப்போகிறார் அப்படின்னு அங்கே காட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லோரும் அந்த தலைவர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க எல்லா மிருகங்களும் இந்த காக்காவும் அப்படி ஆவலோடு நின்றுட்டுருக்கும் அந்த நேரத்தில் அந்த தலைவர் வருவார் தலைவர் வந்த உடனே இந்த காக்காவை கூப்பிட்டு வாங்க என்ன எப்படி இருக்கீங்க என்னப்பா ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்பார் அந்த தலைவர் ஆனால் இந்த காக்கா வந்து அவரை அவர் கூட பேசாது அந்த தலைவர் கூட பேசாது வழக்கம் போல் நான் ரொம்ப தாழ்வு தாழ்மையானவன் அப்படின்னு நினச்சிக்குமா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தலைவரை பார்க்குறப்ப தான் அதுக்கு தெரியுமா அந்த தலைவருடைய மூக்கு வந்து இந்த காக்காவோட மூக்கை விட ரொம்ப நீளமாகவும் ரொம்ப வளைஞ்சும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருக்குமா அதை பார்த்த உடனே நம்ம என்ன ஞாபகம் வருமா ஆஹா இப்படி நம்மளை விட மோசமாக இவர் இருக்கார் ஆனாலும் எப்படி சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கார் எப்படி தலைவர் ஆனார் அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு அந்த காக்கா நினச்சிட்ருக்கப்போ இந்த புது காட்டோட தலைவர் காக்கா சொல்லுமா நீ வந்து முதல்ல தன்னம்பிக்கையே வேணும் உனக்கு நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நான் உன்ன மாதிரி நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோ என் மூக்கு ரொம்ப நீளமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பேரோட நட்பு கிடச்சிருக்காது எல்லோரும் வந்து என்ன அந்த அந்த காட்டுக்கு தலைவராக ஆக்கியிருக்க மாட்டாங்க அதனால் தைரியமாக நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லித்தான் தான் நம்ம காக்காவுக்கு ஐடியா வந்து தான் ஆஹா நம்ம நம்மளை நாமளே தரம் தாழ்த்திக்கிட்டோம் எல்லோரும் நம்ம கூட பேச வந்தால் கூட நம்மளோட இந்த தன்னம்பிக்கை இல்லாததுனால நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனோம் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அந்த காட்டில் இருக்க கூட சந்தோஷமாக பழகி அது எல்லா விதமான மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் கூட சேர்ந்துருக்குமா அதை பார்த்தோன்னே ஆஹா இந்த காக்காவும் திருந்திடுச்சு நம்ம காட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருக்குமா கொஞ்ச நாளில் இந்த காக்கா நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சதுனால இந்த காக்காவையும் தலைவராக்கிடுவாங்க அதனால் இதில் இருந்து என்ன தெரியுது நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்மளோட குறைகளை நினச்சி நம்ம நம்மளே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வழி மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நல்லது நடக்கும் அதனால் தய எல்லோரும் என்ன பண்ணணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இது வரைக்கும் நம்மளை நாமளே தாழ்த்தி நினச்சிட்டு இருந்தால் இன்னும் இல்லைத விட்டுருந்தோம் ஓகே எப்படி இருக்குது இந்த கதை கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம் பாய்